அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன், உலகம் சுற்றும் வாலிபன் மார்லி. மார்லி இஸ் மேன்லி என்னோட யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட குறைநிறைகள் மற்றும் மேலும் எது மாதிரியான வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ வந்து அந்த கார் மியூசியம் அதோட லாஸ்ட் பார்ட் இது, அங்கே தான் இருக்கோம். இந்த இடம் வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக அந்த டுரின் அதோட மேப் எல்லாமே இந்த இடத்துலேருந்து நம்ம எங்கே எங்கெங்கே என்ன இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். அதில் ஒரு காரு அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபியாட், அது வச்சு அந்த டவரும் ரொம்ப ஃபேமஸானது. இதோட முன்னாடி வீடியோவில் நான் அந்த டவரை காட்டியிருப்பேன். அது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. இது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாம் அதை தான் பார்த்துட்ருக்காங்க, எங்கெங்கே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. அது பக்கத்துலேயே இங்கேயும் பயங்கரமாக இங்கே நிறைய அந்த பழைய காரு தான், இதெல்லாம் 1926 இருக்குது. அப்பா இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். இந்த வீடியோ நான் பயங்கர ஒரு ஆர்வமாக இருந்து இந்த எப்போ போடுவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தேன். ஆனால் இது பெருசாக வியூவே போகல, ஏன்னே தெரில. இதுக்கு முன்னாடி வீடியோ கூட நல்லா வியூஸ் போயிட்டு வந்துச்சு, தெரில எல்லாருக்கும் ரீச் ஆகுதான்னு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. ஒரு மாதிரி இந்த ட்ரிப்லே வந்து இந்த இடம் வந்து வாவ் அப்படின்ற மாதிரி செம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே நம்ம பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும், பயங்கர இதாக இருந்தது. இப்போ அப்போதைக்கு உள்ள காருங்க எல்லாமே எப்படி இருக்கு. இந்த கார்லாம் இப்போதைக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஹாரன் அங்கே கையை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை, எதாவது பண்ண வேண்டியது. இது வந்து உட்டன்ல இருக்கு ஃபுல்லா இந்த காரு. இந்த செக்ஷன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் இது மாதிரி உள்ளது. இதுவும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு 1856. கார் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்போ வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அப்புறம் வரவும் தான் எல்லாமே சீக்கிரமாக ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துலேயே பயங்கர ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து அந்த ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு இதுலேருந்து அடுத்த லெவலுக்கு மாறுறதுக்கு பல வருஷம் போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வந்து காரெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக என்ன காரு அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து தொடங்கப்பட்டதை நினச்சி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. வழக்கம் போல் தான் நான் ஏதாவது தேவையான இடத்துல மட்டும் பேசுகிறேன், நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருங்க. ஒவ்வொரு காருமே செம்மையாக இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டயர். ஆக்சுவலாக வந்து இந்த வாகனம் அந்த வெஹிக்கிளோட ஸ்டார்டிங்கே வந்து டயர் தான். அது ஃபஸ்ட்டு டயர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அதில் மாடு குதிரை இது மாதிரி வச்சு அடுத்து ஒவ்வொன்றா அடுத்தடுத்து பேட்டரி வச்சு இப்படி இப்படி தான் இம்ப்ரூவ் ஆனது. இந்த மனுஷனோட வாழ்க்கையில் இந்த சக்கரம் கண்டுபிடிச்சது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு மெயினாக அந்த டயர் தான் யூஸாக இருந்தது. ஸோ அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி தான் கண்டுபிடிப்பில். இது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு இடத்துல மட்டும் இது சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து அங்கே வந்து இந்த இது ட்ரெயின் சின்ன குட்டி ட்ரெயின் மாதிரி இருக்குல்ல, இதில் வழியாக வந்து நிறைய கார் அந்த ஓரமாக அப்படியே இருக்கும், அதை வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு.
இதுலேயும் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரெண்டு நாலு பேர் போக வேண்டியது, நான் வெயிட் பண்ணி நான் மட்டும் தனியாக போகணும், ஏன்னா வீடியோவில் அவங்களுக்கு வரானா அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குமேன்ட்டு தனியாக போகணுமேனு வெயிட் பண்ணி நான் மட்டும் தனியாக ஏறி வந்தேன். இது அந்த இடத்துல ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இந்த மியூசியம் உண்மையாலுமே செம்ம ஒர்த்தான ஒரு மியூசியம், செம்மையாக இருந்தது. நீங்கள் டுரின் இட்டாலி வந்தாலுமே இல்லை இட்டாலியில் இருந்தாலுமே மறக்காமல் இந்த இடத்த போய் பாருங்கள். நிறைய பேர் வந்து டுரினை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக கூட நினைக்கிறது இல்லை, ஏன்னா இது ஒரு கார்னரில் இருக்கும், நிறைய பேருக்கு அதை பற்றி பேசவும் மாட்டேன்றாங்க, தெரியவும் இல்லை. ஆனால் அங்கே டுரின் போங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஊர். இது வந்து அடுத்து எல்லாமே வந்து அந்த F1 கார் ரேஸ், இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து உள்ளது எல்லாமே இருக்குது. நம்மளாம் இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போதைக்கு உள்ள லேட்டஸ்ட் மாடல் தான் அது, F1 பார்க்குறவங்களாக இருந்தாலும் தெரியும் இந்த இது மாதிரி இப்படி தான். ஆனால் ஆரம்ப காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்கு பாருங்கள். இது ரேஸ் காரு, இது ஏதோ அந்த காலத்தில் எதுவும் அந்த டயத்தில் ஏதோ வின் பண்ண காருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. வா, எப்படி இருக்கு பாருங்கள், அப்போ உள்ள F1 கார் இதெல்லாம். இந்த கார் எல்லாமே வந்து ரெட்டு, ஃபுல்லாக ஃபெராரியோட இது தான் நிறையா இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே ஃபெராரி தான், தெரியுதுங்களா அந்த சிம்பிள். நம்ம இப்போதைக்கு பார்க்குறது இந்த மாதிரி மாடல் தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ஃபா ரோமியோ இது என்ன மாதிரி ஒரு காராக இருக்குப்பா. அங்கே இது வந்து அந்த முடிக்க போகிற இடத்துல ஒரு மாதிரி, இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த மியூசியம் எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வியப்பு தர மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குது, அதே மாதிரி எண்ட்லேயும் வந்து ஏன்னா அந்த ஒரு ஃபீல் விட்டுறக்கூடாதுன்ட்டு அது மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. ஏதாவது கொஞ்சம் சுமாராக உள்ளதை நடுவில் வச்சுட்டு, இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு தான். எப்படி இருக்குது பாருங்கள், இது என்ன காரு, என்னடா இது அப்படின்ற மாதிரி. அடுத்து நமக்கு வாவ் அப்படின்ற மாதிரி நம்ம ரெட்டு ஃபேவரட் கலரான ஒரு கார். இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து ஒரு அஞ்சாறு காரு ரெட்டிலே இருந்தது, சூப்பராக இருந்துச்சு இதுவும் பார்க்க. என்ன கலர் இல்லைப்பா, எப்படி இருக்குது பாருங்க. அந்த லாஸ்ட் கார் ஆல்ஃபா ரூம் இருந்துச்சுல, அதே சேம் தான் இது. இப்போதைக்கு இந்த மாதிரி கார் எதுவுமே இல்லை போலும், இருந்தாலும் பழசு இருந்தாலும் அது செம்மையாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த காருக்கு மட்டும் தனியாக ஒரு தீம் வச்சு வச்சுருந்துருக்காங்க. இந்த ஒரு கார் தான் அதுக்குன்னு தனியாக ஒரு இடம், அந்த டயத்தில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படிலாம் இருந்தாங்க, அதே மாதிரி இந்த பிக்சர்ஸ் எல்லாம் அதை மீன் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. காரில் ஏதோ சரக்கு வண்டி மாதிரி மரக்கட்டதெல்லாம் லோடு ஏற்றுற மாதிரி ஏற்றி வச்சுருக்கானுங்க. நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து அங்கே சுற்றி முடித்தாச்சு. இது வந்து வெளியில் உள்ளது, இது எல்லாமே வந்து புது காருங்க. லம்போகினி இது மாதிரி வந்து நியூ கார்ஸ், அந்த ஒரு கார் மட்டும் அந்த ஜீப் மாதிரி இருக்குல்ல அது மட்டும்தான் பழசு, மற்ற எல்லாமே இது வந்து ஷோரூம்லேருந்து அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க போல் ஷோகேஸ்க்காக. அங்கெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்துட்டால் இந்த பக்கமும் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் தயவு செஞ்சு வந்து இத்தாலியில் இருந்தீங்கன்னா டுரின் மறக்காமல் வந்து பாருங்கள். இந்த மியூசியத்தோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம், நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்து வந்து மிலான் போகிறோம், அங்கே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம்.